மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணித ஆசிரியர் பேசுகிறேன். டுடே வி ஆர் சீயிங் கிராமர்ஸ் ரோல். கிராமரின் விதியை பயன்படுத்தி எப்படி கொடுக்கப்பட்ட சமன்பாடுகளை தீர்வு காண்பது, அதுதான் படிக்க போகிறோம். ஹவு டு சால்வ் த கிவன் ஈக்குவேஷன்ஸ், கிவன் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் யூஸிங் கிராமர்ஸ் ரோல். So first வந்து example 1.25 பார்ப்போம். இதில் வந்து x1 minus x2 is equal to 3, 2x1 plus 3x2 plus 4x3 is equal to 17, x2 plus 2x3 is equal to 7. இதில் மிஸ்ஸிங் எல்லாம் நீங்கள் ஜீரோ போட்டுக்கலாம். இதில் 2 இல்லை, 3 இல்லை, அதனால் ப்ளஸ் 0x3 போட்டுக்கலாம். இதில் 1, 2, 3 இருக்கு, இதில் 1 இல்லை, அப்போ அதில் 0, 1 போல 0x1 போட்டுக்கலாம். ஸோ எனிஹவ் வி ஆர் ஹேவிங் 3 ஈக்குவேஷன்ஸ் வித் 3 வேரியபிள். x1, x2, x3 ஆர் த 3 வேரியபிள்ஸ். 3 மாறிகள் உள்ளன, x1, x2, x3 என்ற 3 மாறிகள் உள்ளன. இப்போ எப்படி சார் இந்த கணக்கு செய்கிறது அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட் நமக்கு தெரியும் எப்படி வந்து இந்த 3 கொடுக்கப்பட்ட 3 ஈக்குவேஷன்ஸ் வச்சு எப்படி ஒரு டிட்டர்மினன்ட் எழுதுவோம். நம்ம ஏ அப்படிங்கிற டிட்டர்மினன்ட் சாதாரணமாக எழுதுவோம்ல, அதில் கொடுக்கப்பட்ட ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் உள்ள ஒவ்வொரு வேரியபிளுக்கும் உள்ள கோஎஃபிஷியன்ட், அதாவது கெழுக்களை எழுதணும். இதில் வந்து x1 இருக்குது, அதில் 1 x2க்கு கெழு -1 x3 இல்லை 0. அது மாதிரி ரெண்டாவது ஈக்குவேஷன் பாருங்கள், செகண்ட் அதாவது x1க்கு 2, x2க்கு 3, x3க்கு 4, தேர்ட் ஈக்குவேஷன் x1க்கு இல்லை, ஸோ 0, x2க்கு 1 இருக்குது, x3க்கு 2 இருக்குது. ஸோ திஸ் இஸ் கால்டு டெல்டா. இப்போ இதை வந்து டெல்டான்னு வச்சுக்க, இட் இஸ் அ டிட்டர்மினன்ட், இது ஒரு அணிக்கோவை. அடுத்து டெல்டா 1 அப்படின்னா என்னென்னா, இந்த எக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, x1 இந்த ஃபஸ்ட்டு டேர்ம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை அவ்வளோத்தையும் அப்படியே தூக்கி துற போட்டுட்டு இந்த ஈக்குவல்ட்டுக்கு பிறகு இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் போடணும். இப்போ பாருங்கள், 3, 17, 7, இதுதான் x1. அடுத்தது டெல்டா 1. டெல்டா 2 அப்படின்னு நான் நினைப்பாரு, டெல்டா 2னா ஒய் இருக்கக்கூடிய இடத்துல அந்த இதை போடணும், அதாவது செகண்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய, அதாவது செகண்ட் காலத்தை தூத்துற போட்டுட்டு இந்த பிளே இந்த நம்பரை 3, 17, 7 வைக்கணும். அடுத்தது டெல்டா 3 அப்படின்னா இசட் பிளேஸில், அதாவது இந்த கொடுக்கப்பட்ட டெல்டாவில் இந்த இசட் பிளேஸில் உள்ளதை அவ்வளோத்தையும் எடுத்து துற வீசிடணும், வீசிட்டு 3, 17, 7 போடணும். ஓகே, ஸோ இப்படி தான் அந்த டெல்டா எழுதுறது. ஸோ டெல்டா எழுதும் போது கவனமாக இருக்கணும், டெல்டா, டெல்டா 1, டெல்டா 2, டெல்டா 3 எழுதிக்கணும், கவனமாக எழுதணும். ஸோ டெல்டா எழுதுறது நமக்கு தெரியும் எல்லாத்துக்கும், எக்ஸ் பிளேஸில் உள்ள நம்பர்ஸ் எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டுட்டு இந்த ஈக்குவல்ட்டு அங்கே உள்ள எலமெண்ட்ஸை, கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை வரிசை எழுதினீங்கன்னா டெல்டா 1 கிடைக்கும். அதே இது ஒய் பிளேஸில் எழுதினீங்கன்னா டெல்டா 2 கிடைக்கும், இசட் பிளேஸில் எழுதினீங்கன்னா டெல்டா 3 கிடைக்கும். இப்போ ஒன்றுக்கும் வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுக்க, டெல்டா வாட் இஸ் அ வேல்யூ, இதுக்கு டெல்டா வேல்யூ வந்து 6. டிட்டர்மெண்ட் வேல்யூ நமக்கு தெரியல கண்டுபிடிக்கிறதுக்கு, ஸோ நீங்கள் செய்து பார்க்கணும், இட் இஸ் 6. இதுக்கு டிட்டர்மெண்ட் வேல்யூ 12 கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க, இதுக்கு டிட்டர்மெண்ட் வேல்யூ -6 கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க, இதுக்கு டிட்டர்மெண்ட் வேல்யூ 24 கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ கிராமர்ஸ் ரோல் அப்படின்னா என்னென்னா, இதில் நமக்கு வந்து தெரியாத வேல்யூஸ் x1, x2, x3 இருக்குது, வேர் x1 இஸ் ஈக்குவல் டு டெல்டா 1 பை டெல்டா, x2 இஸ் ஈக்குவல் டு டெல்டா 2 பை டெல்டா, x3 இஸ் ஈக்குவல் டு டெல்டா 3 பை டெல்டா. இப்போ வாட் இஸ் டெல்டா? 6. டெல்டா 1னா எவ்வளவு? 12. தேர்ஃபோர் x1 இஸ் ஈக்குவல் டு 12 பை 6 2. ரொம்ப சிம்பிள். அடுத்து பாருங்கள், x2 இஸ் ஈக்குவல் டு டெல்டா 2 பை டெல்டா,
delta 2 anadhu minus 6, minus 6 by 6, that is equal to minus 1. Delta 3, x3 is equal to delta 3 by delta, that is equal to 24 by 6, that is 4. So that is answer. Ula da. Rumpa simple. Procedure is very simple. The procedure ku delta na enna nu theriyanum, delta 1 na enna nu theriyanum, delta 2 na enna nu theriyanum, delta 3 na enna nu theriyanum. Suppose idu vandu x, y, z abdingra maari irukna, x1 ku pala x-um, x2 ku pala y-um, x3 ku pala z-um appadi irundhana, idu vandu delta x, delta y, delta z nu varum. Therefore idu ipdi irukum, x is equal to delta x by delta x, y is equal to delta y by delta, z is equal to delta z by delta அப்படினு வரும். Okay, so according to the problem, problemத்தை பொறுத்தவரைல இது மாறும். So procedure உங்களுக்கு இப்ப நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So with this procedure we will start the next example. Example 1.26 பாருங்க. So இந்த கணக்குல ஒரு ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்கு. கிரிக்கெட் கிரவுண்டுக்கு மேக்ஸிமம் ரீச், அதாவது 4 போகக்கூடிய அந்த பவுண்டரி வந்து பிச்சிலிருந்து 70 மீட்டர்னு வச்சுக்கோங்களா. இங்கே என்ன போட்டிருக்காங்க, ஓகே, ஸோ 70 யூனிட்ஸ்னு வச்சுக்க, மீட்டராக தான் இருக்கும். ஓகே, 70 மீட்டர்னு வச்சுக்க, அவ்வளோ ஹைட்டு டிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ இந்த பால் வந்து என்ன, ஒரே ஒரு பால் தான் இருக்குது அவருக்கு. கடைசியில் T20 விளையாட்டில் கடைசி ஓவரில் கடைசி பால் இருக்குது. அப்போ அதில் வந்து வின் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா அப்படி தான் கணக்கு கேட்டிருக்கு. அதாவது T20 மேட்ச், சென்னை சூப்பர் கிங் நீடட் ஜஸ்ட் 6 ரன்ஸ் டு வின் வித் 1 பால் லெஃப்ட் டு கோ த லாஸ்ட் ஓவர். லாஸ்ட்டில் ஒரு என்ன ஒரு பால் இருக்குது. த லாஸ்ட் பால் வாஸ் பவுல்டு அண்ட் த batsman at the crease hit it high up, ரொம்ப மேலத்துக்கு அடிச்சிட்டான். The ball traversed along a path in a vertical plane and the equation of the plane is this. இது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. எந்த மாதிரி அந்த பிளைனை வந்து அந்த பால் இப்படி போகும்ல அதுக்கு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு XY பிளைன், XY பிளைன் கிரவுண்ட் சிஸ்டம். ஓகே, அந்த பால் போகக்கூடிய பாயிண்ட்ஸை கொடுத்துருக்காங்க பாரு, 10, 8, 20, 16, 30, 18. அதாவது அந்த பிச்சிலேருந்து 10 ஃபீட்டுக்கு மேலே 8 ஃபீட் ஹைட்டில் இருக்குது. 20 ஃபீட்டு டிஸ்டன்ஸில் 16 ஃபீட் ஹைட்டில் இருக்குது. 30 ஃபீட்டு டிஸ்டன்ஸில் 18 ஃபீட்டு ஹைட்டில் இருக்குது. ஸோ அப்படியே குறையுது பார்த்தீங்களா, 8, 16, 18 மேலே போயிட்டுரு. அப்போ அந்த பவுண்ட்ரி பக்கத்தில் 70 பக்கத்தில் நமக்கு ஓரளவு மேலே போச்சுன்னா பந்து வெளியே போயிடும், அல்லது கீழே ஜீரோலேயே அல்லது நெகட்டிவ்லேயே இருந்தனா வந்து உள்ளே இருக்கும். ஸோ அவன் வின் பண்ணுவானா வின் பண்ண மாட்டானுங்கிறத டிசைட் பண்ணுறது 70 ஃபீட் டைம். அந்த 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 டிஸ்டன்ஸில் 6 ஃபீட்டுக்கு மேலே இருந்தனா அவன் பிடிச்சிட மாட்டான், அல்லது 6 ஃபீட்டோ அதுக்கு மேலே இருந்தனா அவன் பிடிச்சிட மாட்டான் பந்து வெளியே போயிடும், அதுக்கு கீழே இருந்தனா பிடிச்சிடும். ஓகே, ஸோ லெட் அஸ் சீ இன் த ப்ராப்ளம். ஓகே, ஸோ வி வில் கண்டினியூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தமிழில் பாருங்கள், T20 ஆட்டம் ஒன்றில் கடைசி ஓவரில் ஒரு பந்து மட்டும் வீசப்பட வேண்டிய நிலையில் ஒரு அணியானது 6 ரன்கள் பெற்றால் மட்டுமே வெற்றி பெற நிலையில் இருக்கிறது. கடைசி பந்து மட்டையருக்கு வீசப்படப்பட்டது, அவர் அதனை மிக உயர செல்லுமாறு அடிக்கிறார். பந்தானது செங்குத்து தளத்தில் சென்ற பாதை கொடுத்துருக்காங்க, 10, 8, 20, 16, 40, 22. இப்படி அடிச்சாச்சுன்னா பந்து 6 போகுமா அல்லது அதுக்கு உள்ளே விழுந்துருமா, வின் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு கேட்டிருக்கு. ஓகே, ஸோ வி வில் சி த ஆன்சர் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.